ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா குழந்தைங்க அப்படின்னாவே ஒரு பெரிய மாஸ். இந்த சினிமா படத்தில் வர ஹீரோக்கள்லாம் எவ்வளோ மாஸாக இருப்பாங்கல்ல. ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னா அந்த ஹீரோவை எப்படி காட்டுவாங்க? ஒரு 10 படத்தில் ஒரு 8 படம் இல்லை 9 படம் கூட சொல்லலாமே, அந்த ஹீரோவுக்கு எல்லாமே தெரியும். நல்ல சண்டை போட தெரியும், பாசம் வைக்க தெரியும், தியாகம் பண்ண தெரியும், பெற்றவங்களை மதிக்க தெரியும், பெரியவங்களை மதிக்க தெரியும். இது மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் அவங்க வந்து செய்வாங்க, நல்ல சகலகலாக வல்லவன் மாதிரி. அப்படி இருக்கிறவங்க தான் ஹீரோவாக இருக்க முடியும் இல்லையா. வில்லன் என்ன பண்ணுவான்? கெட்டதை பண்ணுவான். ஹீரோ என்ன பண்ணுவான்? நல்லதை மட்டும்தானே பண்ணுவான். எப்படி ஒரு படத்தில் ஒரு ஹீரோ தான் ஒரு மாஸாக இருப்பாரோ அதே மாதிரி தான் சாயப்பாவுடைய ஃபேமிலியிலேயும் சாயப்பாவோட குழந்தைங்க தான் மாஸ். நம்ம எல்லாருமே மாஸான மனிதர்கள். ஏன்னா ஒரு ஹீரோ என்ன பண்ண முடியும்? நல்லது தானே செய்ய முடியும். அப்போ நாம் நல்லது தானே செய்கிறோம். அப்போ நம்ம இந்த நாள் முழுக்க முழுக்க எப்படி பண்ணணும்? நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும், சுறுசுறுப்பாக இயங்கணும். இந்த நாள் நமக்கான நாளாக இருக்கணும். நமக்காக படைக்கப்பட்ட நாள் அப்படின்றதுல நம்பிக்கை வைக்கணும். சுறுசுறுப்பு, ஆனந்தம், சந்தோஷம், எல்லா விஷயமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை யார் அமைக்கணும்? அமைச்சு தந்தாச்சு, அதை யார் அமைச்சிக்கணும்? சாயப்பாவோட குழந்தைங்க அமைச்சிக்கணும். ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சொல்லுங்க. துணிந்தவனுக்கு தான் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கிறான். பதுங்குறவன், பயப்படுறவன் எந்த ஒரு சவால்களையும் சந்திக்க முடியாமல் போனதால் தான் அவன் திறமை இழந்து காணப்படுகிறான். அப்போ நாம் எல்லாம் திறமையான மனிதர்கள், சவால்களை சந்திக்கக்கூடிய மனிதர்கள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பின்வாங்காதீங்க. பின்வாங்கினீங்கன்னா நீங்கள் சவால்களை இருந்து சந்திக்காமல் பின்வாங்குறீங்கன்னு அர்த்தமாகுது. ஒரு சைராம் சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க சவால்களை சந்திக்க சொன்னீங்க, சவால்களை சந்தித்ததால் தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை சந்திக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ ப்ராப்ளம் என்னை வந்து ஒரு வழியை ஆக்குதேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திச்சாதான் நல்ல விஷயங்கள் பொறுக்குது. கஷ்டங்கள் வந்தாதான் ஞானம் பொறுக்குது. கஷ்டங்கள் வந்தாதான் வழிகள் திறக்கப்படுகுது. அப்போ நம்ம உறுதியாக ஒரு விஷயத்த சொல்லணும். நான் வந்து மாஸ் சொல்லுங்கள். நீங்கள் மாஸ் கொஞ்சம் மறந்துடுச்சு சில விஷயங்கள். அதை நம்ம சாயப்பா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நாமளும் செய்வதற்கு உண்டான வழிகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வழியை கண்டுபிடிச்சா போதுமா? அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா. இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தது செயல்படுத்த ஆரம்பிக்க போகிறோம். செயல்படுத்தும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள் களைய போகிறோம்.
ஒவ்வொரு சிக்கல்களை அவிழ்க்கும் போதும் ஞானம் பிறக்க போகுது. ஒவ்வொரு சிக்கல்களை இருந்தும் புது விடியல். ஒருவர் சிக்கா அவுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும், இல்லைனா சிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சாயப்பாட குழந்தைங்க முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நம்மளோட வாழ்க்கை சாதனை படைக்கிறதுக்கான வாழ்க்கை தான், சாதாரண வாழ்க்கைக்கு இல்லை, சாதனை படைப்பதற்கான வார்த்தைகளே. அந்த வார்த்தைகள் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கணும். உள்ள சாயப்பாட குரல்கள் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கும். என்னைக்கு சாயப்பாவை நீங்கள் நம்புறீங்களோ, நம்ம கவலைகளை தூக்கி எரிய போகிறோம். எப்போ எரிய போகிறோம்? இப்போ, கூடிய சீக்கிரம். நடக்குமா நடக்காதா அது கடவுள் முடிவு பண்ணிட்டோம், சயப்பா முடிவு பண்ணிட்டோம். எதிர்காலம் நடக்குமா நடக்காதன்றது நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம், அது கடவுளுடைய செயல், நம்ம செயல் இல்லை. இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளே கொண்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் சோகம் அப்படின்றது நிச்சயமாக இருக்காது. ஒரு அதிரி புதிரியான வெற்றி அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான வெற்றி. இது அதிர்ஷ்டத்தால் கிடைச்ச வெற்றி இல்லை, சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் கிடைத்த வெற்றி. அதிர்ஷ்டத்தால் கிடைக்கிற வெற்றி கொஞ்ச நாள் நமக்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் அது வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். ஆனால் சாயப்பா மூலமாக கிடைத்த வெற்றி ஒவ்வொன்றும் உங்களுக்கு உள்ளேயே இருக்கும், நிலையாக நினைச்சிருக்கும். ஒரு இடத்துல எது நிலையாக நினைக்குதோ அதில் இருந்து தான் ஆரம்பமாகும். அப்போ நிலையான ஒரு வாழ்க்கைக்கு நிலையான வெற்றியை யார் கொடுக்குறா? நம்மளுடைய சாயப்பா நமக்கு கொடுக்குறாரு. உங்களோட ஒவ்வொரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எழக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், அதாவது மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களும் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னுடைய விஷயத்தை கேட்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். அத்தனை விஷயங்களையும் அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கார், கேட்பார். இந்த மாதிரியான சில வார்த்தைகளை நீங்கள் மனதார யோசிக்கணும், நீங்க அது உள் வாங்கணும். நடக்கவே நடக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு சாயப்பா கொடுக்க போறாங்க? ஏன்னா நீங்க தான் மாஸ் ஆச்சு, நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா சில பேரால நமக்கு தெரியல, அது பயத்தின் மூலமா இருக்கலாம், இல்லை வெறுத்து போன மூலமாக இருக்கலாம். ஸோ பயமும் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம், இந்த நாள் சந்தோஷமாக அனுபவிங்க. ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக இருக்க இருக்க தான் வாழ்க்கையில் செதுக்க முடியும். ஆனந்தன்றது ஒரு பெரிய டானிக், அந்த டானிக் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் அவன் நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் அவன் எளிதில் சாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இது சாயின் சத்தியன் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா, ஓம்.